வெல்கம் டு தமிழ் டெக் அருண். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வீடியோக்குள்ளே போவோம். பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுற எல்லாருமே லீஸ்ட்டு ஒரு தடவையாவது இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ உங்களோட பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஃபைல்ஸு ஃபோல்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். இதே நீங்கள் புதுசாக ஒரு இடத்துல போயிட்டு ஒரு கம்ப்யூட்டரில் வந்து உங்களோட பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற ஃபைல்ஸு ஃபோல்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டாது, ஹிட்டன் ஆகிருக்கும். அது மாதிரி சமயத்தில் நம்ம பென்ட்ரைவில் இருக்கிற ஃபோல்டர்ஸை நம்ம எப்படி எளிமையான முறையில் மீட்டெடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் கம்ப்யூட்டரில் விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் மை கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் கம்ப்யூட்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் அதில் இருக்கிற ட்ரைவ்ஸ் எல்லாமே டினோட் பண்ணும். அதில் உங்கள் பென்ட்ரைவ் என்ன ட்ரைவோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இங்கே என்னோடய பென்ட்ரைவ் வந்து ஹெச்ன்ற ட்ரைவை காட்டுது, அதை நான் நோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என் பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், அதில் எந்த ஃபோல்டர்ஸுமே வியூ ஆகலை. திரும்பவும் உங்களோட கம்ப்யூட்டரில் விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் சர்ச் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் சிஎம்டின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணினதும் டாப்பில் சிஎம்டின்னு போட்டு ஒரு பிளாக் விண்டோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து டார்க் கலரில் அந்த விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும். அதில் உங்களோட பென்ட்ரைவ் வந்து என்ன கோலனை காட்டுச்சோ அதை டினோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய பென்ட்ரைவ் வந்து என்ன ட்ரைவ் காட்டுச்சுன்னா ஹெச்ன்ற ட்ரைவ் காட்டுச்சு. அதனால் ஹெச் டைப் பண்ணிவிட்டு கோலன் சிம்பிள் அழுத்திட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததும் ஹெச் கோலன் போட்டு அடுத்த லைன் வந்திருக்கும். அதில் என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அட்ரிப் ஸ்பேஸ் விட்டு மைனஸ் ஹெச் ஸ்பேஸ் விட்டு மைனஸ் ஆர் ஸ்பேஸ் விட்டு மைனஸ் எஸ் ஸ்பேஸ் விட்டு ஸ்டார் டாட் ஸ்டார் ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஷ் டி ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஷ் எஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. என்ட்ரு கொடுத்ததும் கொஞ்சம் நேரம் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். பிளிங்க் ஆகிட்டு திரும்பவும் அந்த ஹெச் ட்ரைவ் வந்து டினோட் பண்ணும். அந்த இடத்துல டிஐஆர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்டர் பட்டன் கிளிக் பண்ணினதும் உங்கள் பென்ட்ரைவில் இருக்கிற ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும். இது பென்ட்ரைவில் இருக்கிற ஃபைல் அண்ட் ஃபோல்டரை பொறுத்து வியூ ஆகிற டைம் எடுத்துக்கும். இப்போ திரும்பவும் மை கம்ப்யூட்டரில் போயிட்டு உங்கள் பென்ட்ரைவ் ட்ரைவ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவில் இருக்கிற ஃபைல்ஸு ஃபோல்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.